வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரை கடையிலும் சேப்பங்கிழங்கு வறுவலும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ரெசிபி. டக்குன்னு செய்தல்லாம் இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் நான் ஒரு கட்டை அளவு மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். கீரை ஒன்றையும் இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். வேறு எதுவும் இப்போ போடாதுங்க. கீரை ஒன்றையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்துக்கலாம் கீரையை. மணத்தக்காளி கீரை பருப்பு கூட போட்டிங்கன்னா வேகாது உங்களுக்கு, பருப்பு வந்து வேகாது உங்களுக்கு. இந்தமாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கீரை நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் உங்களுக்கு. எந்த கீரை இருந்தாலும் இதுமாரி தனியாக ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டா கீரை வந்து உங்களுக்கு நல்லா பச்சை பசின்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெண்டு விசில் வச்சு கீரை எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கீரையை தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இது அப்படியே தண்ணி வடிகட்டி ஆறினோடனே மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து மத்தில் கடைய போகிறேன் நான். இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் கீரையை. நல்லா ஆறட்டும். கொஞ்சம் கையில் கடையும் போது நீங்கள் சூட்டோட கடைஞ்சிடுங்க. இது மிக்சியில் அரைக்கிற மாரினா ஆறுனதும் போட்டு அரைங்க நீங்கள், இல்லைன்னா முகத்தெல்லாம் அப்படியே தெரிக்கும் உங்களுக்கு. சூட்டோட போட்டு அரைச்சிக்கணும். கீரை நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ அதே குக்கரில் நான் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நான். இந்த கப்பளவு தான் எடுத்துருக்கிறேன். இந்த கப்போட அளவு 125 கிராம். இந்த கப்போட அளவு இதில் ஒரு கப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து சாம்பார் பொடி போட போகிறேன், அதனால் பச்சை மிளகாய் போடலை நான். இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காய தூள் பெருங்காயம் போட்டு, கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட ஒரு துண்டு போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வேகும் உங்களுக்கு. நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைய வேணும் பருப்பு நமக்கு. ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும் பருப்பு, வேகட்டும் பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கரண்டையில் கூட கலந்துக்குங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா இதுமாரி கரண்டையிலே கலந்துக்கலாம். நான் மத்து வச்சு கடைய போகிறேன். அப்போ தான் நல்லா நைஸாக கடையும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லா கீரை எப்படி மசியாக கடைஞ்சோம் பாருங்களா, அதேமாரி பருப்பும் கடைஞ்சிக்கலாம். இந்தமாரி கடைஞ்சிட்டு இப்போ நம்ம கீரையை கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்களா. கீரை எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம் பாருங்கள். கீரை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கீரை கடைஞ்சி பாருங்களேன். கீரை வந்து நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்துக்கலாம் கீரையும் போட்டு பாருங்கள். நல்லா கலந்துட்டேன் பாருங்கள். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அந்த கீரை தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம. நான் ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம கீரையை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறு போட்டதை எடுத்து கீரையில் கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கீரை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைக்கு. எந்த காய் வேணாலும் காரமாக செஞ்சீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கீரைக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் கிரீன் கலர் மாறாமே இருக்குது பாருங்கள் கீரை.
இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி பாருங்கள் கீரையை நீங்கள். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வறுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். நான் ஒரு கால் கிலோ அளவு சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். நல்லா பெரிய கிழங்காக இருந்தால் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன கிழங்காக இருந்தால் குறுக்கில் குறுக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனாக இருக்கும் உங்களுக்கு சேப்பங்கிழங்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்குங்க, அப்போ தான் அந்த பொடியோட பச்சை வாசனெலாம் போகும். மசாலா பொடியோட பச்சை வாசனெலாம் போகும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வருங்க, ஏன்னா ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வந்து தீஞ்சிடும் உங்களுக்கு. போட்டதும் அப்படியே கருகிடும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க. தண்ணியெலாம் ஊற்றாதீங்க, இந்த எண்ணெயிலே வறுத்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச சேப்பங்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு கிளறி கிளறி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு ஒரு சேப்பங்கிழங்கு. உங்களுக்கு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ கிழங்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு பாருங்களாம். இன்னும் நீங்கள் கிளற கிளற தனித்தனியாக வந்துடும் கிழங்கு உங்களுக்கு. அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் கிழங்கு, அப்படியே தனித்தனியாக வரும் பாருங்கள். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. கடாயெல்லாம் உங்களுக்கு ஒட்டாது, நல்லா சிறுவன் தேயில வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுனே இருங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள். மறுபடியும் கிளறி விட்டுறேன் பாருங்கள். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறினே இருந்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் உங்களுக்கு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும் உங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சு இப்போ கிழங்கு, சேப்பக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் சாப்பாட்டில் கீரையை போட்டு பிசைஞ்சு காட்டுறேன். நல்லா நெய் சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை உங்களுக்கு. நல்லா சேப்பக்கிழங்கு உருகுல வச்சு இந்த மணத்தக்காளி கீரை கடையில் செய்து சாப்பிடுங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. கூட அப்பளம் கூட பொறிச்சு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிழங்கு பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது ஒரு அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வணக்கம்.